ஆதன் தமிழ் நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் ஜூலை மாதத்திற்கான பலாபலன்கள் முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் ரிஷப ராசியில புதன் ராகு மிதன ராசியில் சூரியன் ராசியில் செவ்வாய் சுக்கரன் விரச்சிக ராசியில் கேது மகர ராசியில் சனி கும்ப குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இதில் குருவும் சனியும் இரண்டு பேருமே வக்ரநிலைமையில இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் தேதி புத பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி இரவு சூரிய பகவான் மிதுனராசியிலிருந்து கர்கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஆடி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது நமக்கு பதினேழாம் தேதி தான் ஆனால் முதல் நாள் இரவே சூரியன் நமக்கு பயிற்சி அடைகிறதுனால அன்றைக்கி தான் தக்ஷணாயன புண்ணிய காலம் பதினெட்டாம் தேதி சுக்கர பகவான் கர்கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பத்தொன்பதாம் தேதி இரவு இருபதாம் தேதி அதிகாலை புத பகவான் மிதுனராசிலிருந்து ராசிக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது நீங்கள் உங்களுக்கான ராசி பலாபலனை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்கள் இந்த மாதத்தினை பொறுத்தவரை கிரகங்களுடைய சஞ்சாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் அது மாதிரி ஐந்தாம் அதிபதி சூரிய பகவானுடைய சஞ்சாரம் ஒன்பதாம் அதிபதி குரு பகவானுடைய சஞ்சாரம் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இவ்வளவு நாளாக நமக்கு புதன் ராகு கூட்டணி இருந்தது இப்போ புதன் நமக்கு ரெண்டாம் தேதியே மாறிடுறார் சர்ப்ப கிரகங்கள் எப்போதுமே குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடம்பர செலவுகளை குறைக்கணும் அத்தியாவசிய செலவுகள் மட்டும் நாம் பண்ணணும் சேமிக்கும் பழக்கத்தை அதிகரிச்சுக்கணும் வீடுமனை சம்பந்தமான காரியங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் உத்தியோகத்தில் மிக கடுமையான பனிச்சுமை உங்களுக்கு ஏற்படலாம் இப்போ அதிலெலாம் நம்ம கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கிறது நல்லது பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கீர்த்தி ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் ஒருமுகப்படும் குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டமான நாட்கள் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் தொடங்கும்போதே உங்கள் ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய தனவாக்கு குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி புது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு ஆட்சியாக பயிற்சி ஆகிறார் இப்போ ராசியில் நமக்கு ராகு இருக்குது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக வக்ர நிலமையில் அமர்ந்திருக்கிறார் ராசி பலமாக இருக்குது ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை மூன்றாம் மனிதர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையில் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் பொருளாதாரம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறதுனால பொருளாதாரம் சம்பந்தமான தேக்க நிலை மாறி நல்ல ஒரு வேகம் என்பது பிறக்கும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது நான்காம் இடத்தை குரு பாத்தர் அதனால தாயார் தாய்வழி வழி இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நிச்சயமான முறையில் நீங்கும் வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் புதிய முயற்சிகள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்ந்து புதிய தொழில் ஆரம்பிப்பது புதிய தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் பெறுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிகவும் சிறப்பான முறையில் நமக்கு இந்த மாதத்தில் நடைபெறும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த நான் அதை விட்டுட்டு புது உத்தியோகம் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தினோம்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை பெண்களுக்கு வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை காணப்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அதிர்ஷ்டமான தினங்கள் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்தவரை ஒரு முக்கிய நிகழ்வாக உங்கள் ராசிநாதன் புத பகவான் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு வருகை தர இருக்கிறார் ராசியில் ஒரு நல்ல ஒரு கிரக கூட்டணி ஒன்று உருவாகிறது சூரியன் புதனுடைய ஒரு கூட்டணி அது மாதிரி ஒன்பதாம் இடத்துல சூரியனுடைய ஒரு வலிமை ஐந்தாம் இடமான துலா ராசியில் பார்த்தோம்னா செவ்வாய் பார்க்குறார் குரு பார்த்துறார் இப்போ ஒரு அந்த திரிகோணம் ரொம்ப ரொம்ப நமக்கு வலிமையாகிருது திரிகோணம் வலிமையாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கும் முதல் விஷயம் அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும் ராசிநாதன் புத பகவான் அவர் ஒரு கல்வி காரகனாக இருக்கிறதுனால புத்திகாரகனாக இருக்கிறதுனால பொதுவாக பார்த்தோம்னா குழப்பமான காரியங்கள் ஒரு எந்த ஒரு டெசிஷனுக்கும் வர முடியாத இருக்கக்கூடிய காரியங்கள் இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான முடிவு உங்களால் நிச்சயமான முறையில் எடுக்க முடியும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் கொஞ்சம் முன் திட்டமிடல் முன் ஆலோசனை அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பரிபூர்ணமாக உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானே ராசியை பார்க்கறதுனால தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் உத்தியோகத்தினருக்கு நிச்சயமான முறையில் நீங்கும் பெண்களை பொறுத்தவரை பொருளாதாரம் சீரடையும் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்பது மற்றும் பத்து அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் ராசி அன்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் இந்த மாதத்தில் பெரும் பகுதி கிட்டத்தட்ட இருபதாம் தேதி வரைக்குமே பதினெட்டாம் தேதி தான் சுக்கரன் தனவாய் குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் நமக்கு செவ்வாய் நமக்கு தனவாய் குடும்பஸ்தானத்துக்கு மாறு ராசிக்கு சூரியன் புதன் இந்த மாதத்தில் வந்துடுறாங்க இப்போ கடகராசி தான் இந்த இந்த மாதத்தில் பன்னெண்டு ராசிகள்லேயே அதிகமான கிரகங்களால் சூழப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் செவ்வாய் யார் கடக ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி அவர் தான் இரத்தக்காரகன் யுத்தக்காரகன் அவர்தான் மருத்துவக்காரகன் காரகன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மங்களக்காரகன் கூட நமக்கு வந்து செவ்வாய் தான் இப்போ அவருடைய ஒரு சஞ்சாரம் நமக்கு ராசியில் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் இந்த இரட்டை மனநிலையிலேருந்து மாறி ஒரே முடிவாக நம்ம தீர்க்கமாக அந்த முடிவு எடுத்து நம்மளால் செயல்படுத்த முடியும் அதற்கு நமக்கு சுக்கரனுடைய ஒரு ஆதரவும் நமக்கு ராசியில் இருக்கிறதுனால மிக பரிபூர்ணமான நல்ல பலன்கள் கடகராசிக்கார்கள் இந்த மாதத்தில் ஏற்படும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் அரசு வழியில் அனுகூலங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அது மாதிரி தைரியாதிபதி விரையாதிபதி புத பகவான் இந்த மாதம் நமக்கு ராசியில் வர்றதுனால சுபகரையச் செலவுகள் கண்டிப்பான முறையில் ஏற்படும் அந்த அளவுக்கு கிரகங்களுடைய அனுகூலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பலவிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக இருக்குது பெண்களை பொறுத்தவரை முக்கியமாக ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடிய ஒரு நல் வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும் பொறுப்புகள் கூடும் பதவிகள் வந்து சேரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான நல்ல பரிகாரம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டமான நாட்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதத்தினை பொறுத்தவரை ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் குருவினுடைய நேரடி பார்வையில் நம்ம சிம்ம ராசி இந்த மாதத்தில் விழுந்துருது அது மாதிரி ராசிக்கு சுக்கரனுடைய வருகை அதை தொடர்ந்து செவ்வாயினுடைய வருகையும் இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துனாலே அவங்க வந்து ஒரு முடிவெடுத்தால் அவங்க வந்து அதை வந்து மாற்ற மாட்டாங்க கொள்கையில் கொண்ட கொள்கையில் ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப பிடிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி மெயினாக சுபகாரகனான குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமான முறையில் இந்த மாதத்தில் நீங்கும் வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் முடிவெடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து எடுக்கணும் ஒரு நீண்ட ஆலோசனை நீண்ட திட்டமிடல் இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாக்கு வன்மை அதிகரிக்கும் கொடுத்த வாக்கினை நிச்சயமான முறையில் காப்பாற்ற முடியும் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்குழப்பங்கள்லாம் நிச்சயமான முறையில் நீங்கும் தொழில் உத்தியோகம் மிக மிக ஏற்றத்துடன் நல்ல மாற்றத்துடன் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த மாதத்தில் அமையும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலேருந்து எதிர்பார்த்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக நல்லபடியாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் பெண்களை பொறுத்தவரை சுபகரையச் செலவுகள் இந்த மாதத்தில் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வலு அடையும் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டமி தினங்கள் ஒன்று இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்டமான தினங்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களே இந்த மாதத்தினைப் பொறுத்தவரை மிக மிக முக்கிய நிகழ்வாக ராசிநாதன் புத பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இரண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு செவ்வாய் பார்க்கிறார் குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறார் அது மாதிரி ராசிநாதன் புத பத்தாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் செய்து நான்காம் இடத்தை பார்த்து அருளி செய்கிறார் உள்ளபடியே ஒரு மிகச்சிறப்பான நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் வந்து உங்களுக்கு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுய முயற்சியாலும் சுய சிந்தனையாலும் நீங்கள் இந்த மாதத்தில் வெற்றியினை குவிப்பீர்கள் உங்களுடைய உழைப்பின் மூலம் நீங்கள் உன்னத நிலையினை அடைவீர்கள் வாக்கு வன்மை காணப்படும் சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும் சகோதர சகோதரியிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள் தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு நிச்சயமாக தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் அரசு வழியில் அனுகூலம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் நுணுக்கத்தினை தெரிந்து அதை உட்பகுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதத்தில் காத்திருக்குது கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும் மதிப்பு மரியாதை கூடும் அது மாதிரி சக ஊழியருடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் லாபம் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் லாபம் கீர்த்தியினை பெறுவீர்கள் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்டமான தினங்கள் பத்தொன்பது மற்றும் இருபது அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் ராசி அன்பர்கள் இந்த மாதத்தினை பொறுத்தவரை ராசிநாதன் சஞ்சாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கார் பத்தாம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்குறாரு எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுத்தாலும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சர்ப்பகிரகமான கேதுவினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இப்போது ஒரு விஷயத்தை பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது முன் திட்டமிடல் முன் ஆலோசனை ரொம்பவும் அவசியம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சிக்கலாம் ஏன்னா ராசியை செவ்வாயும் பார்க்குற அப்போது ஒரு பதட்டம் தேவையில்லாத பதட்டம் இதெல்லாம் ஏற்படலாம் ஆனால் நமக்கு இதில் இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னா பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு அபிவிருத்தி அது எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பலவிதமான முன்னேற்றம் தொழிலில் நிச்சயமான முறையில் வரும் அது மாதிரி உங்களுடைய தனித்தன்மை இந்த மாதத்தில் வெளிப்படும் ஏன்னா பத்தாம் இடம் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா இல்லை பார்த்துட்டுருக்கிற தொழிலோடு சேர்த்து இன்னொரு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரியான எண்ணங்கள் மேலோங்கும் அதற்கான முயற்சிகளை எடுங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நல்ல லாபம் வரக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய அறிவுத்திறன் இந்த மாதத்தில் வெளிப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் சந்தோஷம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு உண்டாகும் தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிக பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசியில் விருச்சிக ராசியும் ஒன்று ஏன்னா இந்த மாதம் பிறக்கும் போதே நமக்கு பாக்யஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாகிருது அதே வழியில் அஷ்டமத்து ஸ்தானமும் நமக்கு வலிமையாகிடும் எப்போதுமே ஒரு ராசிக்கு அஷ்டம ஆயுள் ஸ்தானம் வலிமையாகும் போது நாம் நம்முடைய நடவடிக்கைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ ஏற்கனவே ராசியில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அறிஞ்சோ அறியாமலோ சிக்கனம் வந்துடும் சிக்கனங்கிறது வந்து நாம் வெறும் பண ரீதியிலான விஷயங்கள் மட்டும் கிடையாது பல உறவு உறவுகளில் வந்து நிறைய உறவுகளில் சிக்கனம் வந்துடும் நட்பின் வகையில் நிறைய சிக்கனங்கள் வந்துடும் வேலை செய்கிறதுல ஒரு அயற்சி ஒரு சோம்பேறித்தனம் தள்ளி போடுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துடும் அப்போ இதில் ரொம்ப கவனமாக நாம் இருந்துக்கணும் ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரம் தான் அவங்களை வந்து காப்பாற்ற போகிறது அவர் ஒன்பதாம் இடத்துல ரொம்ப ரொம்ப பலமாக அமர்ந்திருக்கார் சுக்கரனுடைய ஒரு கூட்டணி இருக்குது சனியினுடைய ஒரு பார்வை இருக்குது அப்போ தேவையில்லாத ஒரு அவசரம் தேவையில்லாத ஒரு வேகம் இன்னும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு குறையும் இப்போ எந்த இடத்துல வேகம் காட்டணுமோ அந்த இடத்துல வேகம் காட்டுவீங்க எந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக செயல்படும் அது நிதானமாக செயல்படுவீங்க குழப்பங்கள் வந்ததுன்னா தயவு செய்து குடும்பத்தாரோடு ஆலோசனை பண்ணி தயவு செய்து நீங்கள் முடிவெடுங்கள் தன்னிச்சையாக எந்த முடிவையும் நீங்கள் எடுக்காதீர்கள் அது உங்களுக்கு சரியானதாக வராது இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் முற்பகுதி சிறிது சிரமமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் காணப்படும் பெண்களை பொறுத்தவரை பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கைகொடுக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு தடைகள் அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள் தினசரி மகாகணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் ஒன்பது பத்து அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் தனுர் ராசி அன்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு நல்ல நிகழ்வுகள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரப்போகுது இந்த மாதம் தொடங்கும் போதே சூரியனுடைய பார்வை புதனுடைய பார்வை உங்களுக்கு வருகிறது ராசிநாதன் குரு பகவானுடைய சஞ்சாரம் பல விதத்திலும் உங்களுக்கு ஏற்றங்களை அளித்தரும் வகையில் அமைந்திருக்கிறது ஒரு வாக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாக்கு கொடுங்க யாருக்கும் ஹோப் கொடுக்காதீங்க குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துகள் தெரிவிக்கும் போது மட்டும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முக்கிய முடிவுகளை குடும்பத்தாரோடு ஆலோசனை செய்யாமல் எடுக்காதீர்கள் அது மாதிரி புதிய முதலீடுகள் சம்பந்தமான எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதோ நமக்கு நிறைய ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு இதில் போய் நம்ம பணத்தை போட்டுட்டு லாக் ஆகிடக்கூடாது அது மாதிரி பூமி வீடுமனை சம்பந்தமான காரியங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தோராந்தேதி வரைக்கும் செவ்வாயினுடைய மறைவு இருக்குது வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் தேவையே இல்லாமல் கோவம் வரும் முடிந்தவரை ரொம்ப ரொம்ப நிதானம் பொறுமையும் இருங்க கரெக்டாக நேரத்தை சரியானபடி கையாளுங்கள் ஒரு ஒரு டைம்ங்கிறது அந்த டைத்தை வந்து கரெக்டாக கையாள பாருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சோம்பேறித்தனம் வேண்டவே வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அதே வேளையில் தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது அதனால் நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும் உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு கடும் பனிச்சுமை ஏற்படலாம் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம் பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க உறவுகள் நட்பு வகையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத வாக்குவாதம்லாம் ஏற்படலாம் அக்கம்பக்கத்தினரோடலாம் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படலாம் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது இந்த மாதத்தினை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியில் அனுகூலங்கள் வந்து சேரும் இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசியில் மகர ராசியும் ஒன்று ஏழாம் இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு யாருன்னே தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகத்தினால் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு உதவிகள் புரிஞ்சுட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு மகர ராசிக்கு ஒரே யோகாதிபதி சுக்கரன் தான் அவருடைய நேரடி பார்வை மகர ராசிக்கு விழுறதுனால உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அது மாதிரி நல்ல யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது வீடு பூமி மனை சம்பந்தமான காரியங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும் பிதிரார்ஜித சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும் கடன்கள் அடைபடுவதற்கான ஒரு காலகட்டம் கணிந்திருக்கிறது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உலவும் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள் செய்து முடிப்பீர்கள் அயராத முயற்சியினாலும் பயிற்சியினாலும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் பெண்களை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் நீங்க பெறுவீர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும் தினசரி சரஸ்வதி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை கும்பராசி அன்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்தவரை ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அது ஒன்று தான் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு அது மாதிரி ஐந்தாம் இடத்துல புத பகவானுடைய ஒரு ஆட்சி சஞ்சாரம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு ஸோ இது இரண்டுமே ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி சுக்கரனுடைய பெயர்ச்சி நடக்குது அதன் பிறகுதான் ஒரு நல்ல மாற்றங்கள் அதாவது ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கும்பராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா தை மாதத்திலிருந்தே ஒரு கடுமையான போராட்டங்கள் கும்பராசிக்காரளுக்கு இருந்தது அதாவது எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்கல எவ்வளவு முயற்சிகள் செஞ்சாலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகலை குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து கண்டிப்பான முறையில் நடைபெறும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பலவிதமான முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தினருக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் அது மாதிரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை மிக அழகாக நேர்த்தியாக நீங்கள் இந்த மாதத்தில் செஞ்சு முடிப்பீங்க பெண்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் செலுத்தணும் அது மாதிரி இந்த ஆயுதம் தீ மின்சாரம் இதிலெல்லாம் கொஞ்சம் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டாகும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு அதிர்ஷ்டமான நிறங்கள் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம் மீனராசி அன்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்தவரை சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் திருமணம் வீடு மனை வாகன பிராப்தி வழக்குகளில் சாதகமான போக்கு அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் முக்கிய முடிவுகள் எடுப்பது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அனைத்தும் மீனராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் அனைத்தும் கிடைக்கப்பெறுவீர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை மாறும் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் மிகவும் பரிபூர்ணமான நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நான்காம் இடமும் பத்தாம் இடமும் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்குன்னு சொல்லிட்டு இடம் வாங்குவது புதிய ஒரு மிஷின் வாங்குவது ஒரு லைசன்ஸ் வாங்குறது கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பது கடன் உதவி கிடைப்பது இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடைபெறும் உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் கடன்கள் அடைபடுவதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது உத்தியோகத்தினரை பொறுத்தவரை பல விதத்திலும் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்து நிச்சயமான முறையில் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு அதி அற்புதமான ஒரு அதிர்ஷ்டமான யோகமான காலகட்டம் வந்திருக்கு அப்படின்னு பெண்களுக்கு நாம சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்டமான தினங்கள் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்